கேப்டன் பிறந்தநாள் இன்னைக்கு, புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சாரோட 72nd பர்த்டே இன்னைக்கு. வணக்கம், நான் உங்க ரவி, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சாரோட பிறந்த நாள் இன்னைக்கு வணங்கி வாழ்த்துக்கள் கூறி சென்னை இந்தியன் சேனல் சார்பா வணங்குகிறோம். கேப்டன் விஜயகாந்த் சாரை பத்தி ஒரு சில நிமிடங்கள். ட்ரிபியூட் டு விஜயகாந்த் சார். கேப்டன் என்று அழைக்கப்படும் நம்முடைய விஜயகாந்த் சார் வந்து பிறந்தது வந்து மதுரை. 1952 ஆகஸ்ட் 25 விஜயராஜ் அழகர் சுவாமி அந்த பெயர்ல தான் அவர் வந்து பிறந்து அவர் அழைச்சிருக்காங்க. 25th ஆகஸ்ட் 1952 பிறந்திருக்காரு. மதுரையில் பிறந்து December 2023 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. கோயம்பேடுல தான் அவருடைய நினைவகம் இருக்கு. 28th December 2023 அவர் வந்து மறைந்தார். நம்ம வந்து அவரை வணங்குகிறோம். அவரை பத்தி சொல்லணும்னா, அவர் வந்து ஒரு கொடை வள்ளல் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கருப்பு MGR அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு. நம்மளுடைய சேனல்ல எந்த அரசியலுமே பேசுறது இல்லைங்க. நானும் வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கிடையாது, நம்ம தேமுதிக உறுப்பினரும் கிடையாது. பட் நமக்கு வந்து விஜயகாந்த் சாரை வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் செய்த தொண்டுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக அவரோட வீடியோ போட்டாகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஒரு மனிதர்னால எல்லாருக்குமே வந்து நல்லவராக இருக்க முடியும், எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும், மக்களுக்கு தொண்டு செய்வதே அவருடைய பணி அப்படின்னு சொல்லிட்டு நடிகராக இருந்த காலத்திலிருந்து, அரசியல்வாதியாக இருந்த காலத்திலிருந்து, அவர் பிறந்ததுலேருந்து அவர் மறைந்த வரைக்கும் மக்களுக்கு உதவி உதவி உதவி, அதை தவிர்த்து வேற ஒன்றுமே செய்யலைங்க. அதனால தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து சினிமாவில் நடிக்கும் போது அவருடைய முதல் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூரத்து இடி முழக்கம் இனிக்கும் இளமை அப்படின்னு சொல்கிறாங்க. 1979 அகல் விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து எண்ணற்ற படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் நடித்த படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். முதல் முதலாக பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகருக்கு ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்னு, அந்த காலத்தில் வந்து ஏபிசி சென்டர்னு சொல்லுவாங்க. 3 சென்டர்ஸ்லையுமே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடின ஒரே நடிகர் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் தான். அவர் நடித்த சில படங்களில் வந்து பெயர்கள் நான் சொல்கிறேன். முக்கியமாக நிறையா படங்கள் ஃபேமஸ், ஆனால் சில படங்கள் வந்து எல்லாருக்குமே பிடித்த படங்கள். அந்த சில படங்களுடைய பெயர்கள் பாருங்கள். சொக்கத்தங்கம், தவசி, செந்தூரப்பாண்டி, அம்மன் கோவில் கிழக்காலே, சத்ரியன், வல்லரசு, மாநகர காவல், சின்ன கவுண்டர், கேப்டன் பிரபாகரன், வானத்தை போல, ரமணா, நரசிம்மா, இந்த படம்லாம் சூப்பருங்க. அவருடைய டைலாக்ல எனக்கு ரொம்ப பிடித்த சில டைலாக்ஸ், தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு அப்படின்றது, நிறைய டைலாக் டெலிவரி இருக்குங்க. தமிழ்னா விஜயகாந்த் சாருக்கு ரொம்ப பிடிக்கும். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, ஒரு லாங்குவேஜ்லையுமே அவர் நடிக்கல பாருங்க. கம்ப்ளீட் எல்லா சினிமாஸுமே வந்து தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் வந்து டாக்டர் ராஜ்குமார படம் மட்டும்தான் நடித்து வேற மொழிகளில் நடிக்கவே இல்லை. அதே மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தமிழ் படங்களில் மட்டும்தான் நடிச்சிருக்காரு, வேற மொழியில் நடிக்கவே இல்லை. அதற்கு அவருடைய தமிழ் பற்று தான் காரணம். எத்தனையோ துறையில் கால் பதித்திருந்தாருங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் அவர் தலைவராக இருக்கும்போது தீர்த்து வைக்காத பிரச்சனைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எவ்வளோ இஷ்யூஸ், என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் வந்து அசால்ட்டாக சால்வ் பண்ணி போயிட்டே இருப்பார். அவர் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்தால் கூட ஒற்றுமையாக இருந்தாங்க, ஒரு கம்பீரமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். விஜயகாந்த் சார் வந்து அரசியல், சினிமா, நடிகர் சங்கம், பொது தொண்டு எல்லாத்துலேயுமே இருந்த சிறந்த லீடர். எண்ணற்ற அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, நிறைய அவார்டுகள் உலகம் ஃபுல்லாக வாங்கியிருக்காரு. நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சிட்டிசன் அவார்டு வாங்கியிருக்காரு, அதுக்கப்புறம் பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காங்க. திரைத்துறையில் வந்து நிறைய பேரை வந்து வாழ வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க, நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர்ஸ் நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, நியூ கமர்ஸை நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பிடத்தக்க சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய மன்சூர் அலிகானை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான். ஆர்கே செல்வமணி டைரக்டர், எண்ணற்ற டைரக்டர்ஸை வந்து உருவாக்குனது வந்து விஜயகாந்த் சார் தான். அவருடைய படத்தில் ரமணா படக்க போடு போட்டுச்சு, நல்லா ஓடிச்சு. டயலாக் டெலிவரி வேற எந்த நடிகருக்குமே வராது. தன் அரசியல் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவரா இருந்திருக்காரு. ஓபனன்ட் லீடர் தமிழ்நாடு அசம்பிளியில பாத்தீங்கன்னா 2011 இருந்து 2016 பிப்ரவரி வரைக்கும் இருந்திருக்காரு. அவர் சட்டசபைக்கு போனாருன்னா அனல் பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயகாந்த் சார் வந்து நிறைய பேருக்கு இலவச கல்வி கொடுத்துருக்கு. அன்னதானம் அப்படின்னா விஜயகாந்தோட பேர் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். சோசியல் சர்வ், நிறைய பேருக்கு வந்து
தொண்டு செஞ்சு உதவி செஞ்சு அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாக அவருடைய வாழ்நாள் ஃபுல்லாக அவர் செஞ்சிருக்காரு. புரட்சி கலைஞர் விஜயகாட்டன் சார் அவர்களுக்கு வணங்குகிறோம்.